29 अप्रैल ओम शांति भगवान भगवान स्वयं टीचर आगे वंदिरुक्किन्रार नम अनेवरुक्कुम सत्य ज्ञानम कोडुक्किन्रार नाम अवरुडैय गॉडली स्टूडेंट आगिरुक्किन्रोम बाबा सोल्रांग पारंगल इदु एव्वलो वंडरफुल अतिशय विळैयाट्टु नान स्वयं नेरडियाग वंदु उंगलुक्कु इंद ज्ञानम सोल्किन्रेन नींगल मत्रवर्गलुक्कु सोल्किन्रीर्गल पिरगु इंद ज्ञानम मरैंदु विडुगिन्रदु इंद ज्ञानत्तिन मूलमाग देवी देवता धर्मत्तिनुडैय स्थापनियागिन्रदु इप्पोळुदु नींगल एन मूलमाग एन्नै तेरिंदु धर्म स्थापना मनिधनை பாவனமாக்குகின்றார் பாவனமாகி தெய்வீக குணங்களை தாரணி செய்விக்கின்றார் மனிதனோ தேவதையாக ஆகிறார்கள் இந்த வேளை பகவானுடையது மட்டுமே தான் இந்த வேளை எந்த மனிதனும் செய்ய முடியாது இந்த நேரம் அந்த வேளை செய்து கொண்டிருக்கின்றார் வந்து சிருஷ்டியின் முதல் எடை கடையினுடைய ஞானம் கொடுக்கின்றார் சொல்கின்றார் உங்களுடைய பார்ட் இந்த டிராமாவில் மிக நல்ல பார்ட் சர்வஸ்ரேஷ்டமான பார்ட் சிவ பாபா உடையது செகண்ட் நம்பருடைய பார்ட் பிரம்மா சரஸ்வதியினுடையது பிறகு குழந்தைகளாகி உங்கள் அனைவருக்கும் நீங்கள் அனைவரும் ஹீரோ ஆக்டர் நீங்களே ஸ்தாபனை செய்கிறீர்கள் பாலனையும் நீங்கள் தான் செய்யணும் பிரம்மா மூலமாக ஸ்தாபனையானது அவரே விஷ்ணுவாக ஆகி பாலனையும் செய்கின்றார் சோ மிகப்பெரிய ரகசியம் இதுதான் சிருஷ்டியினுடைய பயம் பாவ கர்மா ஆனால் உங்களுடைய வருமானமோ சகஜமானது மேலும் 21 ஜென்மா தொடர்கிறது நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமா இருப்பீங்க அளவில்லாத செல்வம் சொத்து உங்களிடத்தில் இருக்கும் வைர வைடூரியத்தினுடைய மாளிகை உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஸ்தூலத்தில மிகவும் அலங்கரிக்கப்பட்டு இருப்பீர்கள் பாபா சொல்றாங்க மோஸ்ட் பியூட்டிஃபுல்லா இருப்பீர்கள் ஆரோக்கியமாக நேச்சுரல் பியூட்டி இருக்கும் எனவே கோவில்களில் உங்களுடைய மூர்த்திகள் சிலைகள் எது இருக்கிறதோ அதனையும் கூட மக்கள் மிகவும் அலங்கரிக்கிறாங்க வைரத்தினால் உண்மையான வைரத்தினால் அலங்கரிக்கிறாங்க பாபா ஞாபகப்படுத்துகின்றார் நீங்கள் இப்போது உண்மையான வருமானம் செய்யுங்கள் யோகம் செய்வது ஞானம் கேட்பது உழைப்பு யோகி ஆக முடிவதில்லை இதில் மாயையும் நிறைய விக்னங்கள் தடை போடுகிறது நீங்கள் யோகத்தில் அமர்ந்திருக்கலாம் மாய புத்தி அலைபாய வைக்கிறது குழந்தைகள் மீது கிரகச்சார பிடிக்கிறது மாயைக்கு வசமாகிறார்கள் ஞானத்தை விட்டு சென்று விடுகிறார்கள் பிறகு வருகிறார்கள் ஞானம் கேட்கிறார்கள் இது வெற்றி தோல்வியினுடைய விளையாட்டு தொடர்கிறது ஆனால் குழந்தைகளாகி நீங்கள் மிக பகாதூர் பலசாலிகள் பவித்திரமாகின்றீர்கள் யோகி ஆகின்றீர்கள் சிருஷ்டிக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறீர்கள்
இருக்கின்றீர்கள். எனவே யோகத்தின் மீது மிகவும் கவனம் கொடுங்கள். யோகத்தினால்தான் உங்களுடைய உண்மையான வருமானம். யோகத்தில் நிறைய சுகம் உள்ளது. மிகவும் உங்களிடத்தில் இப்பொழுது நாலேஜ் உள்ளது. மாயை பற்றி நீங்கள் அதை தோல்வியடைய செய்ய முடியும். குழந்தைகள் மயக்கம் அடைகிறாங்க. உங்களுக்கு சஞ்சீவினி மூலிகை கொடுக்கப்படுகிறது. நீங்கள் மயக்கம் அடையாதீர்கள். மாயாவை தோற்கடிக்கணும். சோ உங்களிடத்தில் யோக பலம் உள்ளது. பாபா நம் அனைவருக்குள்ள பலத்தை நிறைக்கின்றார். சோ நாம் சிந்தனை செய்வோம். இந்த முரளியின் ஆதாரத்தில் நாம் அதிகத்திலும் அதிகமான வருமானம் செய்யணும். என வருமானத்திற்கான ஊற்று எது? எப்படி நாம் புரிந்து கொள்வது நமக்கு வருமானம் ஏற்படுகிறது என? லௌகீகத்தில் வருமானம் ஏற்பட்டால் ரொம்ப குஷி இருக்கிறது அல்லவா? இங்கேயும் கூட நமக்கு அத்தீந்திரிய சுகம் அனுபவம் ஆகிறது. நம்முடைய மனம் மிக மகிழ்ச்சியாக உள்ளது. நம்முடைய ஸ்தித்தி மிக ஆடாது அசையாததாகும். நாம் ஏக்கரஸ் ஆகுவோம். அப்ப புரிந்து கொள்ளலாம் நாம் மிகப்பெரிய வருமானம் செய்கிறோம் என. இரண்டாவது, உடல் மனம் பொருளினால் இந்த ஈஸ்வரிய காரியத்தில் நாம் சகயோகம் கொடுத்தோமானால் நாம் மிகப்பெரிய வருமானம் சம்பாதிக்கிறோம். நாம் ஞானம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஈஸ்வரிய கட்டளைப்படி நடக்கின்றோம். மற்றவர்களுக்கு சொல்கின்றோம் என்றால் இது நம்முடைய மிகப்பெரிய வருமானம் ஆகிவிடுகிறது. பாபா சொல்றாங்க, நீங்கள் இப்போது ஈஸ்வரிய வழிபடி உள்ளீர்கள். நாம் கவனம் கொடுப்போம். எந்த ஞானம் நமக்கு கிடைக்கிறதோ, ஈஸ்வரிய வழி எது கிடைக்கிறதோ, அதுக்கு நாம் அவ்வளவு மதிப்பு நமக்கு உள்ளதா? பகவான் கைடு செய்கின்றார். ஒருவர் யாருக்கும் நல்ல வழி ஐடியா கொடுக்கறாங்க, பிசினஸ் டாப் பண்றாங்க, அவங்களுக்கு நல்ல பாதை காட்டுறாங்க, இப்படி இப்படி செய்யுங்கள், அவங்களுடைய பிசினஸ் வந்து உச்ச நிலை அடைகிறதுன்னா அவங்களை எவ்வளவு பெரிய விஷயம். நமக்கு பகவான் வழி காட்டுகின்றார். நீங்கள் தன்னுடைய அழிவில்லாத வருமானம் எப்படி செய்வது என்ன? நாம் அதனுடைய ஞானத்தினுடைய அவருடைய படிப்பினுடைய மதிப்பு உள்ளதா? நாம் புரிந்திருக்கின்றோமா? யோகம் மிகப்பெரிய வருமானம். அதன் மீது நாம் கவனம் கொடுக்கணும். இந்த விஷயத்தின் மீது அனைவரும் மிக நல்ல சிந்தனை செய்வோம். வரதானம் நாலேஜ்ஃபுல் ஆகி மாயையினுடைய அறியாத தன்மையிலிருந்து முக்தியாக இருக்கக்கூடிய யோக யுக்து ஞான யுக்து பவ. மாயினுடைய அறியா தன்மை நிறைய பேரு தெரிவதையிலே மாயை கூட எந்தெந்த நிலையை கெடுக்கிறது என்று பாபா சொல்றாங்க. நீங்கள் நாலேஜ் ஃபுல்லில் மாயையினுடைய ஞானமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். எப்ப அதனுடைய ஞானம் இருக்குமோ அப்பதான் நீங்கள் அதன் மீது வெற்றி அடையலாம். மாயாவும் கூட மிகவும் அழகான நிலை எடுக்கிறது. ஜொலிப்பு அதிசயத்தை காட்டுறது. அதை அறிந்து கொள்ளணும். அதன் மீது வெற்றி அடையுங்கள். அப்பதான் நீங்கள் யோக யுக்த் ஆகலாம். ஸ்லோகன், யார் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், மிக குஷியாக, அவர்கள் கேள்விக்குறியாக மாட்டாங்க. அதாவது அடிக்கடி இது ஏன் நடந்துச்சு, அப்படி ஏன் நடந்துச்சு, இப்படி ஏன் ஆனது என்று கேள்வி கேட்க மாட்டாங்க. நாம் மகிழ்ச்சியான உள்ளமானால் கேள்விகளை கடந்து இருப்போம். இன்று நாம் யோக பலத்தை வந்து நாலா பக்கமும் செய்வோம், ஏற்படுத்துவோம். பாபாவை பரந்த ஆமத்தனுடைய ஞான சூரியனின் ரூபத்தில் பார்ப்போம். அவருடைய கிரணங்கள் வேகமாக பரவுகிறது. எப்படி ஒரு அதிவேக லைட் எதிரில் இருந்தால் ஜொலிக்கின்றது அல்லவா? சோ பரமாத்மா தேஜல நாமும் கூட மிகவும் பிரகாசிக்கக்கூடிய ஆத்மா, மிக தேஜஸ்வி ஆத்மா ஆகிவிட்டோம் என்பதை அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.